ஹாய், திஸ் இஸ் ஜெனிஃபர் நிஷா. நம்ம ஃப்ரீலான்சர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட். லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த கமெண்ட்ஸில் நிறைய வந்த டவுட்ஸ் வந்து, சப்பியாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கவங்க ஹிப் தெரியாமல் சைஸ் தெரியாமல் எப்படி கட்டுறதுன்ற டவுட்ஸும் காமனாக நிறைய வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஷார்ட்டாக இருக்கவங்க, சப்பியாக இருக்கவங்க கொஞ்சம் டாலாகவும் ஸ்லிம்மாகவும் தெரியறதுக்கு வந்துட்டு ரா சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அந்த மெட்டீரியல் ரொம்பவே ஷைனியாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நம்ம பார்டர் எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்பவே நல்லா டாலாகவும் ஸ்லிம்மாகவும் காமிக்கும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு டம்மி தெரியாமல் சைஸ் எல்லாம் தெரியாமல் வேர் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் நமக்கு நல்லா அழகாக ஃபீச்சர்ஸ் எடுத்து காமிக்கும். இந்த மாதிரி ஒரு ரா சில்க் சாரீ யூஸ் பண்ணி ஷார்ட்டாக இருக்கவங்க, சப்பியாக இருக்கவங்க ஸ்லிம்மாகவும் டாலாகவும் எப்படி காமிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரா சில்க் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் இல்லை, எல்லா ரேஞ்ச்லேயும் கிடைக்கும். இந்த மெட்டீரியல் வந்து நல்லா ஷைன் கொடுக்கறதுனால இது எல்லா பார்ட்டிஸ்க்கு ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் இது வேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சாரியோட பல்லுவோட அதர் எண்ட் எடுத்து நான் ரைட் சைடில் டக்இன் பண்ணுறேன். டக்இன் பண்ணும் போது வந்துட்டு இந்த சாரி வந்துட்டு ஃப்ளோரில் படாமல் கொஞ்சம் தூக்கி டக்இன் பண்ணணும். எதுக்காகனா நம்ம நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், கால்லையும் சிக்கிக்காது. நான் இப்போது டக்இன் பண்ணிவிட்டு நான் ஒரு ரவுண்ட் சுற்றி வரேன். ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டேன். சுற்றி வந்ததுக்கப்புறமா ரைட் சைடில் இங்கே டக்இன் பண்ணுறேன். இங்கே டக்இன் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்க லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் நான் வந்து டக்இன் பண்ணி விடுறேன். டக்இன் பண்ணும் போது நல்லா ஃப்ளாட்டாக இப்படி டக்இன் பண்ணி விடணும். இப்படி ஃப்ளாட்டாக டக்இன் பண்ணிடணும். இதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த சாரீ கொஞ்சம் விட்டுட்டு இங்கே டக்இன் பண்ணிக்கிறேன். இது நான் இங்கே சும்மா தான் டக்இன் பண்ணுறேன். இதுக்கப்புறமா இந்த சாரீ இப்படியே கொண்டு வந்துட்டு நான் இப்போது இந்த பல்லு போர்ஷனை நான் வந்துட்டு ப்ளீட் எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க, சப்பியாக இருக்கவங்க வந்துட்டு ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஸோ தட் நமக்கு வந்து சைஸும் சைஸ் எல்லாம் ஆர்டாக தெரியாமல் இருக்கும். நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்துட்டு சைஸ் தெரியாமல் ஹிப் தெரியாமல் எப்படி கட்டுறதுன்றது தான் கமெண்ட்ஸே வந்தது. அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் லெங்க்தியாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஷார்ட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு சைஸும் தெரியாது, ஹிப் கிட்டையும் தெரியாது. ஸோ அதை மறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் லெங்க்தியாக எடுத்துக்கிறோம். இப்போ நான் இங்கே வந்துட்டு பின் போட்டுடுறேன். இது வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் பின் போடுறேன். இதுக்கப்புறம் நான் இவங்களை இப்படி ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு நான் இந்த ப்ளீட்ஸை கீழே சரி பண்ணிடுறேன். கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 4 ப்ளீட்ஸ் தான் வரும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் அவங்களோட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் பின் பண்ணி விட போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல அவங்களுக்கு பின் போட்டுடுறேன். இந்த பின் வந்துட்டு நமக்கு ப்ளவுஸ்க்குள்ளே விட்டு பின் பண்ணணும். ஸோ தட் வெளியில் தெரியாத மாதிரி இப்போ இங்கே பின் போட்டாச்சு. யூஸ்வலாக நம்ம வேறு யாராவது உங்களுக்கு கட்டி விட்டால் இந்த இடத்துல பின் போடணும். இப்போ செல்ஃபாக கட்டுறவங்களுக்கு வந்துட்டு நமக்கு இங்கே வரைக்கும் நம்ம கை வராது, ஸோ பின் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் போடலனாலும் டசன்ட் மேட்டர், ஆர்டாக தெரியாது. நான் இப்போ இங்கே பின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் இந்த ப்ளீட்ஸை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் சரி பண்ண போகிறேன். இங்கே யூஸ்வலாக நான் வந்துட்டு இங்கே இப்படி பின் எடுத்து பண்ணுவேன். பட் இந்த சாரிக்கு நான் அந்த மாதிரி பண்ணலை. வை? பிகாஸ் இது வந்துட்டு ஒரு பிளெயின் ரா சில்க் சாரின்றதுனால இங்கே டிசைன்ஸ் எதுவும் வரல, நமக்கு பார்டரோ எந்த டிசைனும் வரல. அதனால நான் வந்துட்டு இங்கே பின் பண்ணலை. இப்படி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன். நான் இப்படி லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து பின் பண்ண போகிறேன். பின் பண்ணுறது நம்ம இங்கே வந்துட்டு இந்த போர்ஷன் ஆஃப் சாரியை வந்துட்டு நம்ம நல்லா இப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹிப்பும் தெரியாமல் இருக்கும், நமக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும். நிறைய பேர் இப்படி கொண்டு வருவாங்க, அப்படி கொண்டு வராமல் இதை வந்துட்டு இப்படி கொண்டு வரணும். இந்த மேலே நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து இங்கே நம்ம லெஃப்ட் சைடில் பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹிப் தெரியாமல் இருக்கும், அந்த ஷேப்பும் கரெக்டாக அழகாக வரும். நான் இப்போது பெல்லி பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் பின் பண்ணுறேன். சென்டரில் பின் பண்ணக்கூடாது, லெஃப்ட் சைடில் பின் பண்ணுறேன். இந்த பின் வெளியில் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஏன்னா இந்த இடம் ப்ளீட்ஸ் வச்சு மறைச்சிட போகிறோம். இந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் சப்பியாக இருக்காங்கன்றதுனால வந்துட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து டம்மி ஃப்ளாட்டாக தெரியும். இப்போ நான் இந்த போர்ஷனை வந்துட்டு திருப்பி ப்ளீட் எடுக்கலை, இது வந்துட்டு விட்டுற போகிறேன். ஏன்னா விட்டுட்டு இங்கே நம்ம வந்துட்டு உள்ளே டக்இன் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு வந்துட்டு இந்த ஷேப் அழகாக வரும். இப்போ நான் இந்த ப்ளீட்ஸை வந்துட்டு சரி பண்ணிவிட்டு பின் பண்ணோம். இப்போது இங்கே வந்துட்டு நான் பின் பண்ண போகிறேன். இங்கே ஏன் பின் பண்ணுறோன்னா, சாரி நம்ம இன்கேஸ்
ரிமூவ் ஆகிடுச்சுனா கூட வந்துட்டு ஈஸியாக எடுத்து திருப்பி ரீப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரா சில்க் மெட்டீரியல் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ப்ளீட்ஸ் சரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். செல்ஃபாக பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு சாரி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே கீழே யாரும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது தானாகவே செட் ஆகிடும். நம்ம சும்மா இப்படி உதறினாலே போதும், அது தானாக செட் ஆகிடும். ஸோ செல்ஃபாக கட்டிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் கட்ட முடியும். இப்போ நான் இந்த ப்ளீட் சரி பண்ணியாச்சு, நான் இவங்களுக்கு உள்ளே டக்கின் பண்ணுறேன். டக்கின் பண்ணும்போது ரொம்ப தூக்கி டக்கின் பண்ணக்கூடாது, ரொம்ப கீழே விட்டோம் டக்கின் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப கீழே விட்டோம்னா நடக்கும் போது கால் தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. ஃப்ளோர் லெங்க்த்துக்கு கரெக்டாக படுற மாதிரி டக்கின் பண்ணணும். லெஃப்ட் சைடில் பண்ணக்கூடாது, ரைட் சைட்லேயும் பண்ணக்கூடாது, கரெக்டாக சென்டரில் பண்ணணும். டக்கின் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக வச்சு டக்கின் பண்ணணும், அண்ட் உள்ளேயும் வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக விட்டுடணும். ஸோ தட் நமக்கு வந்து டம்மி பெருசாக தெரியாது. இப்போ நான் இங்கே டக்கின் பண்ணியாச்சு. டக்கின் பண்ணதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லையா, அது வழியாக என்னோடய ரைட் ஹேண்ட் உள்ளே விட்டுட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு விட்டு இங்கே நம்ம கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா அந்த சாரி, இதை வந்துட்டு நான் ரைட் சைடு வழியாக வெளியில் எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம ஒரு ட்விஸ்ட்டோ இல்லை ரெண்டு ட்விஸ்ட்டோ பண்ணிவிட்டு டக்கின் பண்ணணும். ஸோ தட் இது வந்து வெளியில் வராது. இப்போ நான் அதையும் டக்கின் பண்ணிட்டேன். இப்படி டக்கின் பண்ணுறதுனால நமக்கு வந்து இங்கே லெஃப்ட் சைடு வந்து நல்ல ஷேப் அழகாக வரும். இப்போ இந்த ரெட் சாரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோல்ட் பென் செட் ஆகுன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அவங்களோட சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பென்ஸ் சூஸ் பண்ணி பென் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பென் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் நான் சரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பிளெயின் சாரி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விஷயத்தில் நமக்கு அட்வான்டேஜஸ், ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம பார்டர் சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, இங்கேயும் பார்டர் கரெக்டாக வருதான்னு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இந்த ரா சில்க் மெட்டீரியல்ன்றதுனால வந்துட்டு நமக்கு அழகாக நின்னடும் இந்த மாதிரி கீழே இழுத்து விட்டுட்டு. ஸோ தட் நமக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இவங்களுக்கு வந்துட்டு நான் கட்டி விட்டேன்றதுனால நான் இங்கே பின் பண்ணிடுறேன். ஒரு ப்ளீட் எடுத்து விட்டுட்டு உள்ளே பின் பண்ணணும். ஸோ இப்போ இதை இங்கே பின் பண்ணி விட்டாச்சு. இந்த பின் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா பின் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். நிறைய பின்ஸ் யூஸ் பண்ணாத மாதிரியும் இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சாரி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹிப்பும் தெரியாத மாதிரி கட்டிட்டோம், டம்மியும் தெரியல, சைட்ஸும் தெரியல, அண்ட் இந்த ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ரா சில்க் மெட்டீரியல் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு சப்பியாக இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ். இதை வந்து ரொம்ப ஈஸியாகவும் கட்டிக்கலாம், அதே மாதிரி அவங்கள வந்து நல்லா டாலாகவும் காமிக்கும், ஸ்லிம்மாகவும் காமிக்கும். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சைட்ஸ் தெரியாமல் ஹிப் தெரியாமலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் சாரி ட்ரேப்பிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு சே ஸ்வாக் யூடியூப் சேனல்.